புதுதில்லியில் பாதுகாப்பு படைகளின் புதிய அலுவலக வளாகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. புதிய இந்தியாவின் அடையாளமாகவும் ராணுவத்தின் வலிமையாகவும் பாதுகாப்பு வளாகம் திகழும் என உறுதி. லக்னோவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை கூடுகிறது ஜிஎஸ்டி கவுன்சில். முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் மூன்று திருக்கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசின் சலுகைகளை பெற கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். சீனாவில் மிதமான நிலநடுக்கம் மூன்று பேர் உயிரிழப்பு 50-க்கும் மேற்பட்டோர் காயம்.